மாசிலா மணீஸ்வரர் உடனுரை கொடியிடை அம்மன் கோவில் வட திருமுல்லை வாயில். தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி வட்டத்தில் அமைந்துள்ளது. சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற தலமாகும். இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ மாசிலா மணீஸ்வரர் உடனுரை அம்பாள் ஸ்ரீ கொடியிடை நாயகி தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகள் தீர்த்து வருகிறார். வள்ளலார், சுந்தரர், அருணகிரிநாதர் பாடி வழிபட்ட இந்த தலம் 32 தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று. இந்த தலமானது கிருத யுகத்தில் ரத்னபுரமாகவும், திரேதா யுகத்தில் வில்வவனமாகவும், துவாரக யுகத்தில் செண்பக வனமாகவும், கலியுகத்தில் முல்லை வனமாகவும் விளங்குகிறது என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் சிறப்பையும் அதன் தொன்மையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்த தொண்டை நாட்டு அரசன் தொண்டைமான் ஒரு முறை திக்விஜயம் மேற்கொண்ட போது, எருக்கத் தூண்களும் வெங்கலக் கதவும் பவழத் தூண்களும் கொண்ட புழல் கோட்டையிலிருந்து பைரவ உபாசனையுடன் ஆட்சி செய்து வந்த ஓணன் காந்தன் எனும் அசுரர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டான். போரில் தோல்வியுற்ற தொண்டைமான் தனது யானையின் மீது மிகவும் மனம் நொந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது, யானையின் கால்களை முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன. யானை முன்னேறிச் செல்ல மிகவும் கஷ்டப்பட்டதால் தொண்டைமான் தனது வாளினால் முல்லை கொடிகளை வெட்டி யானை முன்னேறிச் செல்ல வழி ஏற்படுத்தினான். அப்போது வாள்பட்டு முல்லை கொடிகள் கீழ் இருந்து ரத்தம் வருவதை கண்டான். யானையிலிருந்து கீழே இறங்கி முல்லை கொடிகளை விலக்கி பார்த்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தார். இறைவனை வணங்கி தான் செய்த தவறை பொறுத்துக் கொள்ளும்படி அவரிடம் வேண்டினான். இந்த தல வரலாற்றை சுந்தரர் தனது பதிகத்தில் 10வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். இறைவன் அவர் முன் தோன்றி அரசனை வாழ்த்தி அருளி அவனுக்கு துணையாக நந்தியம் பெருமானையும் போருக்கு அனுப்பினார். அரசன் அசுரர்களுடன் மறுபடியும் போர் செய்து அதில் அவர்களை வெற்றி கொண்டான். தனக்கு உதவி செய்த இறைவனின் அருளை போற்றி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினான். அசுரர்களை வென்று அவர்கள் கோட்டையிலிருந்து கொண்டு வந்த 2 வெள்ளெருக்கு தூண்களை தான் எழுப்பிய சிவாலயத்தில் இறைவனின் கருவறை முன்பு பொருத்தி வைத்தான். அந்த 2 வெள்ளெருக்கு தூண்களையும் கருவறையின் வாசலில் இன்றும் காணலாம். திருமுல்லை வாயில் என்ற பெயரில் 2 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. இவற்றை வேறுபடுத்தி காட்ட, தொண்டை நாட்டில் உள்ள சிவஸ்தலம் வட திருமுல்லை வாயில் என்றும், காவிரியின் வடகரையில் சீர்காழிக்கு அருகில் உள்ள சிவஸ்தலம் தென் திருமுல்லை வாயில் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இத்திருக்கோயிலுக்குள் நுழையும் முன்னால் உள்ள 16 கால் மண்டபத்தில் செதுக்கப்பட்டுள்ள புடைப்புச் சிற்பங்கள் நம்மை வெகுவாக ஈர்க்கின்றன. கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக உயரமான லிங்கம் சதுரபீட ஆவுடையால் லிங்கத்தின் மேற்புறம் வெட்டப்பட்டுள்ளது. அதனால் அபிஷேகங்கள் சிரசில் கிடையாது. ஆவுடையாருக்கு தான் வாழால் வெட்டுப்பட்டதால் மாசிலா மணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்போதும் சந்தன காப்பிலேயே காட்சி தருகிறார். வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று மட்டும் பழையது நீக்கி புதிய சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. தொண்டைமானுக்கு உதவி செய்ய புறப்படும் நிலையில் நந்தி சிவபெருமானை நோக்கி இல்லாமல் கோவில் வாசலை நோக்கி திரும்பி உள்ளது. இறைவன் கருவறை சுற்றுப்பிரகாரத்தில் மேற்கு சுவற்றில் 4 திருவுருவங்கள் உள்ளன. மேலும் மேற்கு சுற்று சுவரில் 63 நாயன்மார்கள் உருவங்கள் சித்திரங்களாக காட்சியளிக்கின்றன. கருவறையின் வடக்கு சுற்றில் நடராஜர் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. சுவாமிக்கு முன்பு வெளியில் துவாரபாலகர்கள், தொண்டைமான், நீலகண்ட சிவாச்சாரியார், மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய திருவுருவங்கள் உள்ளன. கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் பைரவர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி காணப்படுகிறார். இக்கோவிலில் நவகிரகங்களும் தனி சன்னதி கிடையாது. வசிஷ்ட முனிவர் இத்தலத்திற்கு வந்து தவம் செய்து தெய்வீக பசு காமதேனுவை பெற்றார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த கோவிலுக்கு வருகை தரும்
ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம். மற்றவர்களை காட்டிலும் இவர்களுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் வருடந்தோறும் சந்தன காப்பு விழா நடைபெறும். மேலும் இந்த கோவிலில் மூலவர் எப்போதுமே சந்தன காப்பு அலங்காரத்துடனே காட்சி தருகிறார். இது காண்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த கோவிலுக்கு சென்று வருபவர்களுக்கு செல்வம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருமுல்லைவாயில் சென்று மாசிலாமணீஸ்வரர் உடனுரை கொடியிடை அம்மனை முழு நிலவு நாளாம் பௌர்ணமியில் தரிசித்து நமது அகம் மற்றும் புறம் இருளை அகற்றிக் கொள்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.